என் அன்பு இயேசுவுக்கு சொந்தமான இயேசுவின் அன்பு பிள்ளைகளே, இன்று நம்முடைய தாயாம் திருச்சபை அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்ற மாபெரும் பெருவிழாவை சிறப்பாக கொண்டாடுகின்றது. இதன் மூலம் இந்த தாயாம் திருச்சபையை வழிநடத்துவது, பராமரிப்பது, கண்காணிப்பது போன்ற அன்பு தாயின் பணிகளை இந்த அன்னை மரியாள் செய்கிறார்கள் என்று திருச்சபையானது வெளிப்படுத்துகின்றது. இதே அன்னை மரியாள் இந்த இறைவனின் தாய் உங்களுக்கும் எனக்கும் தாயாக இருந்து நம்மை பராமரிக்கிறார்கள், நமக்காக பரிந்து பேசுகிறார்கள், நம்முடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்கிறார்கள் என்று இந்த ஆண்டின் தொடக்கத்திலேயே அன்னை மரியாள் மீது வைத்திருக்கின்ற பக்தியை கட்டி எழுப்புவோம். நிச்சயமாக இந்த இறைவனின் தாய் உங்களுக்கும் எனக்கும் தாயாக இருந்து இந்த ஆண்டு முழுவதும் நமக்கு ஆசீர்வாதங்களை பெற்று தருவார்கள். இந்த புதிய ஆண்டு 2016 நள்ளிரவிலே புதிய ஆடை உடுத்தி கொண்டு ஆலயங்களுக்கு சென்று இறைவனோடு இணைந்து மகிழ்ச்சியோடு புதிய ஆண்டை நாம் வரவேற்கிறோம். இந்த மகிழ்ச்சியானது இந்த ஆண்டு முழுவதும் நம்மோடு இருக்க சில வழிமுறைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். நிறைய வழிமுறைகள் உண்டு. அதிலே 5 வழிமுறைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலிலே இறைவனுக்கு முக்கியத்துவம், 2வது உறவுகளை கட்டி எழுப்புவது, 3வது தீய குணங்களுக்கு முற்றுப்புள்ளி, 4வது கடின உழைப்பு, 5வது நேர்மறை எண்ணங்கள். இந்த 5 வழிமுறைகளை கடைபிடித்தோம் என்றால் நமக்கு நிலையான உள்ளார்ந்த மகிழ்ச்சி கிடைக்கும். நாம் நம்முடைய வாழ்க்கையில் பெரும்பாலும் மேலோட்டமான மகிழ்ச்சியை விரும்புகிறோம், உழைக்கிறோம், மகிழ்கிறோம், ஆனால் அந்த நிமிடமே அந்த மகிழ்ச்சி நம்மை விட்டு தொலைந்து போய்விடுகிறது. இந்த மகிழ்ச்சி தொலைந்து விடாமல் அது நம்மோடு இருக்க இந்த 5 வழிமுறைகள் நமக்கு உதவியாக இருக்கும். இந்த 5 வழிமுறைகளை பற்றிய குறுகிய விளக்கங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். 1வது இறைவனுக்கு முக்கியத்துவம். என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நான் இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றேனா என்று யோசிக்க வேண்டும். காலை எழுந்தவுடன் அந்த நாளை ஜெபத்தோடு ஆரம்பித்தோம் என்றால் நிச்சயமாக அன்று முழுவதும் மகிழ்ச்சியோடு இருப்போம். எனவே அன்றாட திருப்பலி, ஜெபமாலை, தனிப்பட்ட ஜெபங்கள் நாம் ஆன்மீகத்திலே இணைவதற்கு துணையாக இருக்கும். இந்த ஜெபம் ஆன்மீகம்தான் நம்மை ஒரு நல்ல மனிதனாக உருவாக்கின்றது. எனவே ஒவ்வொரு நாளும் இறைவனுக்கு முதலிடம் கொடுக்கிறேனா என்று நாம் யோசிக்க வேண்டும். 2வது உறவுகளை கட்டி எழுப்புவது. கடவுள் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று கண்டார். எனவே அவனுக்கு ஒரு துணைவியை ஏற்படுத்தி உறவுகளினுடைய முக்கியத்துவத்தை அவர் அன்றே அந்த மனிதனுக்கு வெளிப்படுத்தினார். இன்று நாம் தனிமையாக வாழ்ந்து விடுவது சுலபமான ஒன்று, ஆனால் உறவுகளோடு இணைந்து வாழ்வது என்பது மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. ஆனால் உறவுகளோடு இணைந்து வாழ்ந்தால்தான் உண்மையான மகிழ்ச்சி கிடைக்கும். தனிப்பட்ட விதத்தில் வாழ்வதனால் மகிழ்ச்சி கிடைக்காது. எனவே உறவுகளை கட்டி எழுப்ப வேண்டும். உறவை முறிப்பதற்கு ஒரு நொடி பொழுதும், ஆனால் அதே உறவை கட்டி எழுப்புவதற்கு நாம் நம்முடைய ஆயுள் முழுவதும் உழைக்க வேண்டும். இதுதான் இந்த உறவுகளை கட்டி எழுப்புவதனுடைய ரகசியம். இந்த ரகசியத்தை நாம் கையாள நாம் ஆயுள் முழுவதும் உழைக்க வேண்டும், கொடுக்க வேண்டும், பகிர வேண்டும், அன்பு செய்ய வேண்டும், பொறுத்து கொள்ள வேண்டும், பாசத்தோடு பழக வேண்டும் போன்ற நற்குணங்கள் நிறைய இருக்கின்றது. அதை எல்லாம் நாம் நம்முடைய உறவுகளில் பயன்படுத்தினோம் என்றால் நிச்சயமாக இந்த உறவை நாம் கட்டி எழுப்புவோம். அந்த உறவுகளின் மூலமாக நமது உள்ளத்திலே நிலையான மகிழ்ச்சி கிடைக்கின்றது. 3வது தீய குணங்களுக்கு முற்றுப்புள்ளி. தீய குணங்கள் தீமையைத்தான் கொடுக்கும், நன்மையை கொடுக்காது. எனவே இந்த தீய குணங்களினால் நாம் நம்மையே, நம்முடைய மகிழ்ச்சியை சீர்குலைக்கிறோம். அதோடு நம்மை சார்ந்து வாழ்பவருடைய மகிழ்ச்சியையும் சீர்குலைக்கிறோம். இந்த தீய குணங்களினால் நாம் உடல் சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்கிறோம், மனது சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்கிறோம், ஆன்மாவை சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்கிறோம். அப்படிப்பட்ட தீய குணங்கள், தீய செயல்கள் நமக்கு தேவையா? யோசித்து பார்த்து
அந்த தீய குணங்களுக்கும் செயல்களுக்கும் முற்றுப்புள்ளி வைப்போம். மகிழ்ச்சியை நாம் நமதாக மாற்ற முயல்வோம். நான்காவது, கடின உழைப்பு. உழைக்க மனமில்லாதவன் உண்ணலாகாது என்பது விபிலியம் கூறுகின்ற உண்மை. இன்று நம்மில் பலர் உழைக்காமல் பிறருடைய உழைப்பில் வாழத்தான் ஆசைப்படுகிறோம். அது உண்மையான மகிழ்ச்சியை கொடுக்குமா? கொடுக்காது. நாம் கடினமாக உழைத்து ஒரு ரூபாய் கையிலே வாங்கினாலும் அதனுடைய மகிழ்ச்சி இரட்டிப்பாக இருக்கும். ஆனால் 1 கோடி ரூபாய் அதை திருடிவிட்டு நம் கையில் அதை வைத்து கொண்டிருந்தால் உண்மையான மகிழ்ச்சி இருக்குமா? இருக்காது. எனவே தான் உழைக்க வேண்டும். அந்த உழைப்பின் மூலமாக மகிழ்ச்சியை கண்டுகொண்டால் என்றுமே அந்த மகிழ்ச்சி நிலையாக இருக்கும். எனவே சோம்பேறித்தனத்தை விட்டு கடினமாக உழைக்க முயலுங்கள். உழைப்பிலே வாழ பாருங்கள், மகிழ்ந்திருப்பீர்கள். 5வது, நேர்மறை எண்ணங்கள். இதை ஆங்கிலத்திலே பாசிட்டிவ் திங்கிங் என்று சொல்லுகிறோம். வாட் வி திங்க் தட் வி பிகம். இதை உளவியல் வல்லுநர் வில்லியம் ஜேம்ஸ் அவர்கள் சொல்லினார்கள். நாம் என்ன நினைக்கிறோமோ அதுவாக மாறிவிடுகிறோம். நம்முடைய எண்ணங்கள் தான் நம்முடைய வாழ்வு. இன்று நம்மில் பெரும்பாலோர் என்ன நினைக்கிறோம்? தவறாகத்தான் நினைக்கிறோம். எதிர்மறை சிந்தனைகளோடு தான் நினைக்கிறோம். வெற்றி பெறுவேன் என்று நினைத்தால் வெற்றி உண்டு. நாம் என்ன நினைக்கிறோமோ அதுவாக மாறிவிடுகிறோம். நினைத்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளுமே எதற்கெடுத்தாலும் எதிர்மறை சிந்தனைகள், எதிர்மறை எண்ணங்கள், நெகட்டிவ் தாட்ஸ், இது இருக்கிறதுனால உண்மையான மகிழ்ச்சி கிடைக்குமா? இல்லை, கிடைக்காது. எனவே நேர்மறை சிந்தனைகளை வளர்த்து பாருங்கள். எல்லாமே நன்மையே, எல்லாம் நல்லது தான் என்று நினைத்து பாருங்கள். எனவே இந்த 5 வழிமுறைகள் கேட்பதற்கு மிக எளிமையாக இருக்கும். ஆனால் கடைபிடிக்க சிறிது சிரமப்பட வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் கடினமாக உழைத்தால் இந்த 5 வழிமுறைகளை அன்றாடம் ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் கூட அதற்கு விடுமுறை கொடுக்காமல் செய்தோம் என்றால் இந்த ஆண்டு முழுவதுமே நாம் மகிழ்ச்சியோடு இருப்போம். அந்த மகிழ்ச்சி நமக்குள் தான் இருக்கும். எனவே இந்த 2016 இறைவனுடைய ஆசிர் அதிகமாக இருக்கும். நாம் என்று மகிழ்ந்திருக்க இந்த 5 வழிமுறைகள் நமக்கு உதவியாக இருக்கும். முயற்சி செய்து பார்ப்போம், வித்தியாசத்தை உணர்வோம், ஆண்டு முழுவதும் மகிழ்ந்திருப்போம். நான் இந்த ஆண்டு முழுவதும் இந்த மகிழ்ச்சி உங்களோடு இருக்க உங்களுக்காக ஜெபிக்கிறேன்.